வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரா வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா அவர் பேசின விஷயங்கள் வந்து எல்லாரையுமே கவர்ற விதத்துல இருந்தது. ரொம்ப இயல்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா இருந்தது. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம, எந்த வித ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாம, எந்த வித டெலிப்ராம்டிங்கும் இல்லாம ரொம்ப இயல்பா மனசுல பட்டதை வந்து ராகுல் காந்தி வெளிப்படையா பேசினாரு. அதுல குறிப்பா இந்தியாவை பத்தி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வையை வந்து ரொம்ப தெளிவா அவர் முன்னெடுத்து வச்சாரு. ஆனா அதே தெளிவு ஏன் காங்கிரஸ் குறித்த அவருடைய பார்வையில இல்ல? காங்கிரஸ் குறித்த ஒரு தெளிவான பார்வையை ஏன் வந்து அவர் முன்வைக்க மறுக்கிறார்? காங்கிரஸ் குறித்து அவருக்கு தெளிவான பார்வை இல்லை என்பதல்ல, என்ற ஒன்றுமே அதற்கான காலம் வருகிற போதுதான் அது கணிகிறது. ஜனநாயகத்தில் உயர்ந்த தியாகிகள் கூட பல முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான ரவுடிகள் கூட சில வரம் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே வெற்றி பெறுகிற போது இவர்கள் பெரிய தலைவர் என்றோ, தோல்விவிட்டால் அவர்கள் இல்லை என்றோ என்பது அல்ல. ராகுலை பொறுத்தவரையில் அவர் இயல்பாக பேசினார் என்பதற்கு காரணம், அவர் மூளையை வேறு யாரிடமோ கடன் வாங்கி யாராவது எழுதி கொடுத்ததை படிக்கவில்லை. அவர் பார்த்ததை, உணர்ந்ததை, அவர் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறார். உள்ளத்தில் இருப்பது அப்படியே உதட்டில் வருகிறது. உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் இருக்கிற இடைவெளி பல பேருக்கு ஆயிரக்கணக்கான மைல் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே மிக விரைவில் உங்களுடைய ஏக்கம் தீர்கிறவரை காங்கிரஸை பற்றி அவருடைய பார்வையும் சிறப்பாகத்தான் இருந்தது என்று மக்கள் தெரிந்து கொள்ளுகின்ற நேரம் விரைவில் வரும். ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு வருத்தமா வந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவிக்கிறாரு. ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளிப்படையாக பாரபட்சம் இல்லாமல் வெளியிடுவதில்லை, எல்லா ஊடகங்களும் ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வருத்தத்தோட பதிவு பண்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஊடக தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரல, எல்லாருமே மௌனமா இருந்தது வந்து அவர் சொல்றது ஒரு விதத்துல உண்மை அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி பாஜக ஆட்சியின் அவலங்களை வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து பட்டியலிட்டு சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சித்தாந்த தெளிவும், இந்த அளவுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அதைக்கு செயல்வடிவம் கொடுக்க வந்து தெளிவில்லையோன்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட, இதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்பொழுது அது ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. அப்ப இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது காங்கிரஸ் கட்சியோட கடமை இல்லையா? அப்ப அது இருக்கிற சித்தாந்தத்தில் இருக்கிற தெளிவு வந்து செயல்வடிவமா இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அவங்க ஒரு அரசியல் கட்சி முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள் இருந்தால் அது வேறு விதமா போகும். இது அப்படி இல்ல. இது ஒரு மக்கள் இயக்கம் என்பது மாத சம்பளம் கொடுத்து அவர்களை செயல்படுத்த வைப்பது அல்ல. நீங்கள் சொல்றீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லி, ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 350 ரூபாய்க்கு விட்டுற போது தெருவில மக்கள் போராடினார்கள். யாராவது தூண்டி விட்டார்களா? அவர்கள் உணர்ந்தானே போராடினாங்க. இப்ப அதே 1100 ரூபாய் வந்திருக்கு, நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே போய் சேர்ந்திருக்கிறது. மக்கள் மத்தியிருந்தால் அதற்கான எதிர்விளைவு சரியாக வரவில்லை என்பதுதான் அப்படி எடுத்துக்க முடியும். நீங்கள் சொன்னதும் ஒரு காரணம், முன்னால் சிறிய சிறிய தவறுகள் கூட பூதாகரமாக ஊடகங்களால் பெரிதுபடுத்து காட்டப்பட்டது. இப்போது அது இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், ஊடகங்கள் பெரும்பாலும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சொந்தமாகிவிட்டது. அதிர்ஷ்டவசமாக சமூக ஊடகங்கள் மூலமாகத்தான் பல செய்திகள் இன்னைக்கு மக்களிடத்துல வர்ற ஒரு துர்பாகிய நிலைமை வந்திருக்கு. ஆனாலும் அதை கடந்து ஊடகங்களே சொல்லாவிட்டாலும் கூட, எப்படி அடிமை இந்தியாவில் ஊடகங்கள் வெளிச்சம் இல்லாவிட்டாலும் காந்தியை பற்றி, நேதாஜியை பற்றி, காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளை பற்றி மக்களே உணர்ந்து இப்படித்தான் இருக்கும் என்று போராட்ட களத்தில் இறங்கினார்களோ, அதே நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த அதனுடைய துவக்கம்தான் இந்த நடைமுறை. வரலாற்றுல வந்து பல பாத யாத்திரைகளை நம்ம பார்த்திருக்கோம். அது ஏற்படுத்தின விளைவுகள், அரசியல் மாற்றங்களையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தொடர் போராட்டங்கள் இருந்தாதான் நாம நினைக்கக்கூடிய ஒரு வெற்றியோ, நாம நினைக்கக்கூடிய ஒரு இலக்கையோ சென்று அடைய முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாரத் ஜோடோ யாத்திரா எதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது புதிய ஆரம்பமா எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்துல எது? நான் இதற்கு முந்தைய கேள்விக்கே நான் சொன்னது, சொல்லுகிற போது ஒப்பீடு சொல்லுகிற போதே, அடிமை இந்தியாவில் ஊடக வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும் காங்கிரசுடைய சிந்தனைகளை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை, அவருடைய எண்ண ஓட்டங்களை தானே உணர்ந்து கொண்டு மக்கள் போராட்ட களத்தில் இறங்கினார்கள்.
இன்றைக்கு அதை விட ஒரு படி அதிகமாக போய் மக்கள் மிக மோசமான பாதிப்பில் இருக்கிறார்கள். விவசாயிகள் வேதனைகள் வாழ்கிறார்கள், வியாபாரிகள் நொந்து கொண்டிருக்கிறார்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, வரி போடாததே ஒன்று கிடையாது, எல்லாவற்றுக்கும் வரி வந்து விட்டது. இந்த நிலையில் வாழ்வதா சாவதா என்கின்ற விரக்தியின் விளிம்புக்கு மக்கள் வந்திருக்கிற போது, நமக்காக இந்த இளைஞர் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார் என்கிற போது, துவக்கத்தில் எப்படி வருகிறாரோ தெரியாது, மிக விரைவிலேயே அவர் ஒரு வாரம் பத்து நாள் போனதற்கு பின்னாலேயே மக்களுடைய எழுச்சி இந்த இளைஞருடைய நடைவேணத்துக்கு பின்னாலே வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2014 தேர்தல், அதுக்கப்புறம் 2019 தேர்தல ஒரு பெரும் பின்னடைவை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இதுல வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். ஒண்ணு, ராகுல் காந்தி வந்து தைரியமா நான் வந்து காங்கிரஸ் தலைவரா பதவி ஏத்துக்கிட்டு 2024 வந்து நான் வந்து தலைவரா சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா நான் தலைவரா இருக்க போறதில்ல, இவர் தான் தலைவர்னு வேற ஒருத்தரை முன்னிறுத்தி இந்த 2024 தேர்தல சந்திக்கிறோம். இது ரெண்டுத்திலுமே பண்ணலைன்னா அப்புறம் இந்த மாதிரி ஒரு யாத்திரை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் இதை வந்து ரொம்ப எளிமையா சொல்ல விரும்புறேன். நான் திரும்பி திரும்பி அதே அந்த ஒப்பீட்டுக்கே போக வேண்டிய நிலைமைக்கு உங்களுடைய வினா வந்திருக்கு. தலைவராக இருந்தால்தான், பொறுப்பில் இருந்தால்தான் மக்கள் அங்கீகரிப்பார் என்பது இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வருகிற போது 1947 மகாத்மா காந்தி என்ன காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா? இல்லை, அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் தான், ஆனாலும் அவரை தலைவராக இருந்தார். தலைவராக வாழ்வதற்கும் தலைவர் பொறுப்பில் இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இன்னொன்னு சொன்னீங்க, காங்கிரஸ் கட்சி பின்னடைவு இருக்கு, பேக்வேர்டு, ஆங்கிலத்தை சொன்னாக்க எளிமையா இருக்குன்றதுக்காக சொல்றேன். காங்கிரஸ் கட்சி பேக்வேர்டா இருக்கு, அதை எப்படி ஃபார்வேர்ட்ல கொண்டு வர்றது என்பது உங்களுடைய வினா. ஆனா என்னை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி பேக்வேர்டா இருக்கா ஃபார்வேர்டு போகணுமா அதல்ல, நாடு ஆக்வேர்டா இருக்கு. இந்த நாட்டில் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது. பாமர மனிதன் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கே சிரமமான ஒரு நிலைமை வந்திருக்கிற போது இந்த பயணம் என்பது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த அல்ல, இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பலப்படுத்த, இந்த நாட்டு இழந்திருக்கிற பழம் பெருமையை மீட்டெடுக்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடைக்காலத்திலே மறந்து மறைந்து போயிருக்கிற மனித நேயத்தை, சக மனிதரை நேசிக்கிற அந்த உணர்வை மீண்டும் உருவாக்க, அதுதான் இதனுடைய நோக்கம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம், எந்த கட்சிக்கு ஆட்டு போடலாம், ராகுல் காந்தி தான் வரணுங்கிறது இல்ல, நீங்க கூட வரலாம். ஆனால் கடந்த காலத்தில் இருந்ததை போல இந்தியர்கள் சகோதர உணர்வோடு வாழ வேண்டும், அந்த உணர்வை உருவாக்குவதற்கு தான் இந்த யாத்திரை. இப்ப அதே நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி யாத்திரை ஆரம்பிக்கிற அதே நாள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே மாதிரி ஒரு யாத்திரை, இந்தியாவை நம்பர் ஒன் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு யாத்திரையை அனௌன்ஸ் பண்ணி அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு ஆல் இண்டியா யாத்திரை ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும், பாரதத்து நாட்டினுடைய இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த அடிப்படை பண்புகளை வந்து ரீஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு இதுக்கு அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல எந்த அளவுக்கு நாம ஏற்றுக்க முடியும்? இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? இதை தாண்டி காங்கிரஸ் ரெசரக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமா இருக்க வேண்டாமா? இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு தான் வந்து அகில இந்த அளவுல அவங்களுக்கு ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன சின்ன குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட காங்கிரஸை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இன்னும் வலுப்படணும் அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்கணும் இல்லையா? அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியதா இருக்கு? அம்மா, நீங்க சொன்னதையே நான் திரும்பி சொல்றேன். உங்க விழாவில முதல்ல துவக்கத்துல என்ன சொன்னீங்க, இந்தியாவில் காங்கிரஸை தெரியாதவர்கள் இருக்க முடியாதுன்ட்டீங்க. அதனால அதை புதுசாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சொல்வது எல்லாரும் சொல்லலாம், யார் சொல்லுங்க, அதைத்தான் நான் சொல்றேன். வலு சேர்ப்பது என்பது இது குஸ்தி பைல்வான் செய்யற வேலை அல்ல. கருத்து ரீதியான யுத்தம் அல்லது சித்தாந்த ரீதியான யுத்தம். அந்த சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நாட்டு மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் உணர்ந்தா போதும், அதை அந்த விளக்கை தூண்டி விடுகின்ற வேலையைதான் இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி செய்யறார். ஆகவே இது நாங்க வேற எதுவும் செய்யணுங்கிறது இல்ல. நீங்கள் இதே போல ஒரு பாத யாத்திரை கெஜ்ரிவால் பண்றாருக்கிறீங்க, அதுவே ராகுல் காந்தியுடைய யாத்திரை கிடைத்த வெற்றி. நேற்று வரல அவர் செய்யலை, இவர் தோங்கின உடனே அவர் செய்யறாரு. நான் இன்னமும் சொல்றேன், நாளை மறுநாள் இன்னொருத்தர் தோங்கட்டும், நாடு முழுக்க அப்படி தோங்கட்டும், அப்படியாவது நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி வரட்டும்,
சித்தாந்த ரீதியாக இந்த தேசத்தினுடைய மரியாதையை குறைக்கிற வகையில இருக்கிற இந்த சர்வாதிகார மதவாத வெறுப்பு அரசியலை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படியாவது நீங்கினால் சரிதான். அப்போ சித்தாந்த ரீதியான ஒரு மாற்றம் வந்துருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ்க்கு வாக்கு வந்துடும் நம்புறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? நான் திரும்பியும் சொல்றேன், இந்த பயணம் என்பது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த அல்ல, காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர் வையுங்கள் என்பதற்கு அல்ல. இதை விட ஒரு சிறந்த கட்சி இருந்தாலும் நீங்க வாக்களிங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி எல்லா வகையிலும் மக்கள் விரோத ஆட்சி இருக்கிறது, அதை நீக்குவதற்கு சிந்திக்கணும், அதற்கான போராட்டத்தை துவக்கணும், அதை தூண்டி விடுகின்ற வேலையை தான் ராகுல் காந்தி இந்த பயணத்தில் செய்கிறார். ஐயா, நீங்க வந்து காங்கிரஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க, பெருந்தலைவர் காமராஜோட நிறைய நீங்க வந்து பயணம் பண்ணிருக்கீங்க, அவரை பர்சனலா உங்களுக்கு தெரியும். அவருக்கு காங்கிரஸ் பத்தி இருந்த ஒரு பார்வை என்ன, இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன, இரண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா வேற்றுமை இருக்கா? இதெல்லாம் ஏன் நான் கேக்குறேன்னா, காலப்போக்குல ஒரு தலைவர்கள் பாக்குற கட்சியை பாக்குற பார்வையோ இல்ல தொண்டர்கள் கட்சியை பாக்குற பார்வையோ கால சூழலுக்கு ஏற்ப மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் தான் காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்து என்ன அப்படின்னா, தலைமை சரியில்லை, தலைமை வந்து சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் மூத்த தலைவர்கள், 40-50 வருடம் காங்கிரஸோட பயணித்த தலைவர்கள் இந்த கருத்தை சொல்லிட்டு வெளியேறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு காமராஜோடைய விஷனுக்கோ இல்ல ஒரு நேருவோடைய விஷனுக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ராகுலோடைய விஷனும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்த இந்த விமர்சனம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நினைக்கிறேன். அதாவது தலைவர் காமராஜருக்கும் ராகுலுக்கும் ஒற்றுமையும் இருக்கிறது, வேற்றுமையும் இருக்கிறது. என்னவென்றால், சிந்தனையால் எண்ணத்தால் தலைவர் காமராஜரும் ராகுலும் ஒத்து போகிறார்கள். ஆனால் வளர்ந்த விதத்தால் அவர்கள் புரிந்து கொள்கின்ற வகையால் ரெண்டு பேரும் வேறுபட்டிருக்காங்க. தலைவர் காமராஜ் உண்ண உணவுக்கு கூட வழி இல்லாமல் இளம் வயதில் தெருவில் இருக்கிற பாமர மனிதர்களோடு பழகி அதிலிருந்து மேலே வந்தவர். ஆனால் ராகுல் காந்திக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. உலக பெரிய கோடீஸ்வரருடைய குடும்பத்திலே பிறந்த அவருடைய தந்தை, அவருடைய பாட்டி, அவருடைய முப்பாட்டன் எல்லாம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த, 5 தலைமுறையாக இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு குடும்பத்துடைய வாரிசு. காமராஜருக்கு கிடைத்த அந்த பாமர மனிதரோடு பழகிற வாய்ப்பு அவருக்கு குறையும், அதுதான் வித்தியாசம். ஆனா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஒரு கட்சியில தலைமை சரியில்லைன்னா தொண்டன் வெளியே போறது எனக்கு புரியுது, மூத்த தலைவர்னு சொல்லிக்கிறேன் போக மாட்டான். ஏன்னா அந்த கட்சி தராற போனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மூத்தவர்களுக்கு உண்டு. ஆகவே இவர்கள் வெளியே போறாங்கன்னா நீங்க அவங்கள மூத்த தலைவர் நினைக்கிறீங்க, அவங்க இன்னமும் சாதாரண கடைநிலை தொண்டனா மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன சார், கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருஷமா காங்கிரஸோட பயணம் பண்ணிருக்காங்க? அதத்தான் நான் திரும்பி சொல்றேம்மா, நீங்க சொல்ற குலாம் நபி ஆசாத் எனக்கு பின்னால்தான் அரசியலுக்கு வந்தார். இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க கேட்டுட்டீங்க, நான் சொல்றேன். நான் 1968 அரசியலுக்கு வந்தேன். அவரே சொல்றாரு 70 பின்னாலதான் குலாம் நபி ஆசாத் அரசியலுக்கு வர்றாரு. இந்த 50 ஆண்டுகள்ல மத்திய அமைச்சர், மாநில முதலமைச்சர், லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, இந்த பதவிகளில் மட்டுமே 45 ஆண்டு காலங்கள் இருந்திருக்கிறார். நாங்க இன்னும் எந்த பதவிக்கு வரல. என்னை போன்றவர்கள் இந்த குறை சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவ்வளவு நாள் இந்த பதவியில் இருந்த, உச்சகட்டமா இருக்கிற எல்லா பொறுப்பிலும் இருந்த குலாம் நபி ஆசாத் சொல்றாருன்னா அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை என்பது மட்டுமல்ல, இவ்வளவு நாள் அவரே ஒழுங்கா செயல்படல. இல்ல, அவர் அவர் சொன்ன உடனே, இல்லம்மா நான் சொல்லி முடிச்சிடறேன், இத ஒரு அக்கறையில சொல்ற விமர்சனமா கூட நாம எடுத்துக்கலாம் இல்லையா சார். கட்சியோடைய மேல இருக்கக்கூடிய அக்கறை, காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்தவங்க, காங்கிரஸ் எங்க டிஎன்ஏல இருக்குன்னு சொல்றவங்க, இத கட்சி வந்து இப்படி வீணா போகுதேங்கிற அக்கறையில சொல்றதா கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம ஏன் வந்தா சரி இருக்கட்டும், நான் கேக்குறேன், அக்கறையில அவர் சொல்றவரு அடுத்த நிமிடமே காங்கிரஸ் கட்சியுடைய நேரடி எதிரியாக காங்கிரஸ் சித்தாந்தத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய மோடியை மாறாட்டி பேசுவாரா? இல்ல, அவரை மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க, பொதுவாவே நிறைய சீனியர் லீடர்ஸ். நீங்க கேக்குறதுக்காக நான் சொன்னேன், அவரை சொன்னீங்க, அதனால அவரை சொல்றேன். யார் சொல்லி இருந்தாலும் வெளியே வந்தாலும் நான் போராடுறேன். இப்ப ராகுல் காந்தி தலைவரா இருந்தார், தலைவர் பதவி விட்டு ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாலும் அவர் ஒதுங்கி போகல, களத்தில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலும் கலந்துக்கிறார். இப்போதும் இந்த கட்சியை மீட்டெடுக்க
தேசத்தை காக்க உச்சகட்டமான ஒரு போராட்டம் பொது வாழ்க்கையில நடக்கிறதுதான். அதுவும் இந்திய வரலாற்றுல யாரும் செய்யாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு யாத்திரைக்கு அவர் தயாராகிறார். அதே போல இந்த கட்சியை குறை சொல்லுகிற தலைமையை குறை சொல்லுகிற அவர்கள் அவர்கள் பங்குக்கு இப்படி ஏதாவது செய்திருக்கிறார்களா? அப்படி முயற்சி செய்தும் அது நடைபெறவில்லை என்றால் அவர்கள் சொல்வதிலே உண்மை இருக்குது. எந்த முயற்சியுமே செய்யாமல் யாரோ ஒருத்தர் ஆக்கி வைத்தா சாப்பிடறது மட்டும்தான் குறை சொல்லுவேன் என்று சொல்வதை போல உழைப்பதற்கு அவர் தயாரில்லை. யாராவது உழைத்து வந்தால் நாங்கள் அமைச்சராக இருப்போம், பிரதமராக இருப்போம், அல்லது ஜனாதிபதியாக வருவோம், அல்லது ராஜ்யசபா எம்பியா இருப்போம் என்று சொன்னால் அதில் நியாயம் இல்லை என்பது இந்த எளிய தொண்டருடைய கருத்து. ராகுல் காந்திக்கு சிந்தனையில நல்ல தெளிவு இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தயக்கம் தலைவர் பதவியில வந்து உட்கார்ந்து. இப்ப ராகுல் காந்தி இல்லாம காங்கிரஸ்ல தலைவர் பதவியில உட்கார்ந்து இந்த கட்சியை வழிநடத்த வேற யாருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லம்மா, ஒரு தலைவராக வருவது என்பது இன்னார்தான் தலைவனா வருவன் யாரும் பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருவரை தலைவராக உருவாக்குது. நீங்க முதல்ல சொன்னீங்க தலைவர் காமராஜர், அவர் தலைவரா பிறக்கும் போது வந்தாரா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. சில பேர் விபத்தில் கூட தலைவரா வந்துடுறாங்க, அதல்ல இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ராகுல் காந்தி தான் தலைவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கட்சிக்காகவும் தேசத்திற்காகவும் சிந்திக்கிறார், செயல்படுகிறார். அந்த உணர்வு இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு. மூத்த தலைவர் சொல்லி இவ்வளவு நாள் அனுபவித்தவர்களுக்கு அது ஏன் இல்லை என்பதுதான் கேள்வி. நீங்கள் யாரையெல்லாம் சொன்னீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல ராஜ்யசபா தேர்தல்ல எம்பி பதவி கொடுத்திருந்தா இவர் சிறந்த தலைவர், அவர் கொடுக்கல என்ன உடனே வெளியே போறாங்க. இந்த வேறுபாடு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால அது இங்க நிக்க போதில்லை. ராகுல் காந்தி சொல்லுவதில் நியாயமா தவறா அதுதான் கேள்வி. மக்கள் பிரச்சனையில் வந்து அரசு தவறு செய்கிறது, மக்களை பிரித்து பார்க்கிறது, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக மக்களை பிரித்து பார்க்கிறது. அதை மறந்துவிட்டு அந்த காலத்தில் நம்மூர் கவிஞன் பாரதி சொன்னதை போல உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தவராயின் ஒன்றே என்கிற அந்த சிந்தனை மீண்டும் உருவாக வேண்டும் என்பதற்கு தான் இந்த போராட்டம். மொழி தடை இல்லை என்பதற்கு இன்னொன்று சொல்றேன். தலைவர் காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்தார். புவனேஸ்வரில் ஒரு பெரிய மாநாடு, அந்த மாநாட்டில் காமராஜருக்கு ஆங்கிலம் தெரியும், இந்தி தெரியும், ஆனாலும் அந்த மாநாட்டில் தமிழில் தான் பேசினார். அங்கு இருந்தவர்களில் 99.9% பேருக்கு தமிழே தெரியாது. ஆனால் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்கள் சிரிக்க வேண்டுமோ, எந்த இடத்திலே கரவொலி எழுப்ப வேண்டுமோ எழுப்பினார்கள். பத்திரிகையாளர் விரைந்து போய் அந்த தொண்டர்களை பார்த்து கேட்கிற போது அவர் யார் என்று எங்களுக்கு தெரியும், அவர் எதை சொல்வார் என்று எங்களுக்கு புரிகிறது, அதை புரிந்து கொள்வதற்கு உணர்வதற்கு மொழி தடையாக இல்லை என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு ராகுலும். இவர் இந்த பயணத்தை முடிக்கிற போது இந்த நாட்டில் இருக்கிற மக்களில் பெரும்பகுதி இந்த இளைஞருடைய உணர்வை தெளிவாக புரிந்து கொள்வார்கள், அவருடைய சிந்தனை உள்வாங்கிக் கொள்வார்கள், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து கொண்டு அவருடைய செயல்களுக்கு பலம் சேர்க்கிற அந்த சூழ்நிலை இந்த 5 மாதத்திலே உருவாகிவிடும் என்றே நம்புகிறேன். உண்மையிலேயே வந்து அன்பு வெறுப்பை வெல்லும், ஒற்றுமை வந்து பிரிவினைவாதத்தை வந்து முறியடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பாரத் ஜோடோ யாத்திராவை வந்து ராகுல் காந்தி தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் உண்மையிலேயே உன்னதமான ஒரு நோக்கம், அது நிறைவேறணும், அது வெற்றிகரமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு கொடுத்து மீண்டும் அரசியல் களத்தில் இன்னும் ஒரு வீரியத்தோட, இன்னும் ஒரு பவரோட அவங்க திரும்ப இறங்கி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு, அதுவும் நடக்கணும் அப்படின்னு நம்புறோம். உங்களை போன்ற நல்லவருடைய இந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். இவருடைய பாதை பயணம் இருக்கிறதே, இந்த நடைபயணம் இது வெல்லும், இதில் எதிர்காலத்தில் இந்த காலம் பதில் சொல்லும். நன்றி சார், நன்றி, வணக்கம்.